ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. மாலை 6:08 பின்பு துவாதசி. நட்சத்திரம் விஷாகம். காலை 11:41 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:15 6 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பந்தங்களும் புதிய சொந்தங்களும் உருவாகக்கூடிய நல்ல நாள். அதே சமயம் புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனையை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை கூட சுகமாக மாறக்கூடிய நல்ல நாள். அதாவது வாழ்க்கை சுகமாக மாறுதோ இல்லையோ உங்களுடைய மனசு அந்த சுமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நடன நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோசன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி. அதிர்ஷ்டயன் 7. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகளும் உறவுகளும் வகையாக செயல்படக்கூடிய நல்ல நாள். பொதுவாக எவ்வளவு வரவுகள் வந்தாலும் அந்த வரவுகளை வகையாக செயல்படுத்தணும் இல்லையா, அந்த வகையான செயல்பாடுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். என்னதான் உறவுகள் இருந்தால் கூட அந்த உறவுகள் மத்தியில் உளராமல் உள்ளத்தோடு பழகக்கூடிய, அதே சமயம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, இணக்கமான சூழ்நிலைகளை வரவழைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். புதன் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மிக விரைவாகவே செயல்படும். அந்த புதிய தொழில் மூலமாக பெரிய வெற்றிகளையும் பெரிய சம்பத்துக்களையும் பெரிய வரவுகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஃப். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும். குதூகலமான மகிழ்ச்சி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். உறவு வகையில் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரம். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய நல்ல நாள். பெரிய பெரிய கஷ்டம், பெரிய பெரிய எதிர்ப்பு, பெரிய பெரிய ஒரு துன்பங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தால் கூட அதுவெல்லாம் பனி போல் நீங்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் சாதகமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான மன அமைப்பும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்க்கமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாள்.
தீர்க்கமான தெளிவான முடிவுகள் உருவாகக்கூடிய நாளாகவும் அந்த முடிவுகளை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்வேகமான முன்னேற்றங்களை உணர்வு பூர்வமாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுமுக பெருமான். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WX. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒன்று சிறப்பு இருக்கும் அல்லது மதிப்பு இருக்கும். அதே மாதிரி எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலில் உங்களுக்கு லாபம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி 24 மணி நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய உடல் க்ஷேமம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் கிடைக்கும். அதே சமயம் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால மன சந்தோஷமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷபத் பஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது அற்புதமான இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OZ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடந்த கால லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது ஒரு சில பேருக்கு லட்சியங்கள் நிறைவேறும், இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் உருவாகும். வாகன சம்பந்தப்பட்ட வீடு நிலம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். எந்த செயலை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த பேச்சு எடுத்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றியை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கான திறமையை உங்களுக்கான தகுதியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RS. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கால கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் அதிகரிக்கும் அல்லது மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.